காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கே வந்து விவசாய அணியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய விஜயகுமார் என்பவர் அவருடைய குடும்பத்தோடு ஆந்திராவுக்கு போய் அவருடைய பெண் குழந்தைக்கு அவருடைய குழந்தைக்கு பக்கவாதம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆந்திராவுக்கு போயிட்டு திருப்பி காரைக்காலுக்கு புவனகிரி வழியாக வர்றார். அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் அவருடைய தலைமையில் உச்சபட்ச குடி போதையில் ஒரு மனுஷன் குடும்பத்தோடு போயிட்டுருக்கான், பெண் குழந்தையோடு போயிட்டுருக்கான், பிரச்சனை பண்ணுற வர்றவங்க கூட ஒருத்தன் குடும்பத்தோடு இருந்தானா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து அடித்து காயப்படுத்தி அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால் பேசி அவருடைய பெண் குழந்தையை தகாத வார்த்தைகளால் பேசி அவருடைய வாகனத்தில் அவருடைய காரில் இருந்து பிஜேபி கொடியை கிழித்து எரிந்து பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் 25ஆம் தேதி காவல் மாவட்ட எஸ்பியிடம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். 23 சம்பவம் நடக்குது, 24 பாதிக்கப்பட்ட அந்த விஜயகுமார் என்கிற நபர் காரைக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோசமான இந்த செயலை செய்த நான் அந்த சிசிடிவி காட்சிகளை உங்கள் நான் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன். அந்த காட்சிகளை சிசிடிவியை ஒரு கடையிலேருந்து நாம் வாங்குகிறோம், பிஜேபிக்காரங்க வாங்குகிறாங்க. தமிழக காவல்துறை அந்த கடைக்காரரை போய் மிரட்டுது, ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்த அப்படின்னு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற மக்களுக்கு எதிரான சமூக விரோத செயல்களுக்கு தமிழக காவல்துறை ஆதரவாக நிற்கிறதா? ஃபேமிலியோடு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு லேடிஸோடு இருக்காங்களா, பெண் குழந்தைங்க இருக்காங்களா, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை அட்வான்டேஜாக நினைக்குது. இப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன் பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான மட்டமான ஒரு அராஜகத்தை விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் வேறு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்களாம். முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு மத்தியில் மது ஒழிப்பு கொள்கையை திருமாவளவன் அமல்படுத்த வேண்டும். அவருடைய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் உச்சபட்ச போதையில் வந்து ஒரு குடும்பத்தையே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் இந்த திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், உங்கள் கட்சியை சார்ந்த முல்லை மாறனை நீங்கள் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு புவனகிரி பகுதியில் ஒன்றிய செயலாளராக இருக்கிற அந்த நபரை நீங்கள் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடம் முதல்ல நடத்துங்க. உங்கள் கட்சிக்காரங்க குடி போதையில் வர்றவங்க குடும்பத்தோடு வரவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை கேட்க முடியல, நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டீங்க. இரண்டாவதாக தமிழக காவல்துறைக்கு நாங்கள் 3 கெடு கொடுக்குறோம். 3 அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் பெரிய அளவில் திரண்டு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை தமிழக காவல்துறைக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன். கருணாநிதி அவர்கள் காலத்துக்கு அப்புறம் கூட தான் எவ்வளோ சீனியருங்க இருந்தாங்க, ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க. ஸ்டாலினாவது உள்ள மிசா காலத்தில் உள்ளே போனார், மிசாவில் உள்ள போனோன்னு சொல்கிறாரு. மிசா காலத்தில் உள்ளே போனார், நிறையா பதவி மேயர் ஏறிந்திருந்தார். கருணாநிதி அவர்கள் கூடயே கொஞ்ச நாள் டிராவல் பண்ணார். பட் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை. அவர் ஒரு நடிகர், முதல் படம் சந்தானம் அவர்கள் கதாநாயகனாக நடித்து இவர் கூட நடிச்சிருந்தார். சந்தானத்தை பார்க்குறதுக்காக எல்லோரும் போய் பார்த்தாங்க. திரைத்துறையில் கூட ஒரு பெரிய ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அரசியலில் ரொம்ப அங்கே இருக்கிற பெரிய பெரிய சீனியர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஜூனியர் தான். பட் நம்முடைய கவலை என்ன அப்படின்னா, வாரிசு அரசியல் திமுக அப்படி தான் இருக்கும். திமுகவை சார்ந்தவர்கள் நாங்கள்லாம் கொத்தடிமையில் அவங்களே ஒத்துக்கிறாங்களே, அவர் ராஜன் வந்து பேட்டி கொடுத்தார் பார்த்தீங்களா, நாங்கள்லாம் கொத்தடிமை என்று சொல்லுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு. ஆனால் இப்பொழுது நாங்கள் கவலைப்படுறது என்னென்னா, நடக்கிறது ஒரு பேயாட்சி, திராவிட மாடல் பேயாட்சி நடந்து கொண்டிருக்கு. இங்கே பேய் இருந்தா என்ன, பிசாசு இருந்தா என்ன, எந்த சேரில் யார் உட்காந்தா என்ன, இவர் உட்காரதுக்கு மட்டும் இவர் தானே இளவரசர், இவர் சொல்கிறதானே அங்கே நடக்குது, இவர் வந்து உட்காந்தா எல்லா சீனியர் மினிஸ்டர்ஸும் ஏஞ்சி மரியாதை கொடுக்குறாங்க. வாரிசு அரசியல் என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி இருந்தது, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மக்களாட்சி என்கிற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை ஏன் கொண்டு வந்தாங்க, மக்கள் யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்கள் வரணும். ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து மட்டுமே வராங்க அப்படின்னு சொன்னால் அது மக்களாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழக மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், எந்த தகுதியும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் திரைத்துறையிலேருந்து வந்து நேரடியாக
அவர் வந்து துணை முதலமைச்சராக வர்றாரு. அப்போ மக்கள் நமக்கு என்ன மரியாதை என்று மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, இந்த பேய் ஆட்சி எப்போ முடியும்? ஏன்னா மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சி நசுக்கி கொண்டிருக்காங்க. விஜய் அவர் முதல்ல அவர் வெளில வந்து ஏதாவது மாநாம் ஏதோ கட்சி மீட்டிங் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க, அவர் வரட்டும், அவர் கொள்கை என்னன்னு சொல்லட்டும், அப்புறம் ஏதாவது கருத்து சொல்லலாம். நான் லெட்டர் பேர் தானே வந்திருக்கேன், லெட்டர் பேரில் என்ன கருத்து சொல்கிறேன்? அவர் முதல்ல ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அவர் முழுமையாக வந்து அவருடைய கொள்கைகளை சொல்லிட்டோம். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கையை முதல்ல வெளியிடுவாங்க. எம்ஜிஆர் வந்தார் அரசியல், அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னார். இப்போ விஜயகாந்த் வந்தார், அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னார். விஜயோட கொள்கை என்னென்ன சொல்லி அப்புறம் எப்படி விமர்சிக்கணும்? கட்சி ஆரம்பிக்கணும், முழுசாக கொள்கையோட கட்சி ஆரம்பித்து முழுசாக வரணும், அப்புறம் விமர்சிக்கணும்.